இதுக்கு முன்னாடி ஸ்லைடு எதுமா? இதான் சார், இதான் சார் முன்னாடி சார். இதுக்கு முன்னால இது காசஸ், இதுக்கு முன்னால ஓகே காசஸ் கொண்டு வா. காசஸ் ஓகே சார். சார் ஒரே ஒரு டவுட் கேட்கலாமா சார்? சொல்லுமா, சொல்லுங்க. சார் இப்ப அந்த ஜீன்ஸ் பத்தி சொன்னீங்க, அப்ப ஆணுக்கும் பெண்ணுக்கும் மாறுபடும், திருநங்கைகளுக்கும் அது மாறுபடுமா சார்? அது எப்படி சார் அந்த ஜீன்ஸ்? ஆமா மாறுபடும், மாறுபடும். அதனுடைய டிஃபெக்ட் இருக்கிறதுனாலதான் அவங்க திருமங்கை நங்கைகளா அவங்க ஆகாங்க. அந்த 23 குரோமோசோம்ஸ் அப்படிங்கிறோம்ல, அது 22 ஈக்குவலா இருக்கும். 22 லேடிஸ்க்கும் ஜென்ஸ்க்கும் ஈக்குவலா இருக்கும். அந்த ஒண்ணுங்கிறதுல டிஃபெக்ட் இருக்கிறப்போ அந்த மாதிரி உருவாகுவாங்க. என்ன இத முதல் இந்த கான்செப்ட வெளிக்கொண்டு வந்தவங்க எப்படி வந்து ஃபாதர் ஆஃப் யோகா பதஞ்சலிங்கிறமோ, அதே போல இத இத வெளிக்கொண்ட கூடிய அந்த ஒரு அவரு தான் ஃபாதர் ஆஃப் ஜெனட்டிக்ஸ் அப்படின்னு சொல்றோம். மேண்டல் அப்படிங்கிறது தான், கிரிகோர் மேண்டல் அப்படிங்கிறவர் தான் இந்த ஜெனட்டிக்ஸ பத்தி அதிகம் பேசினவர் அப்படிங்கிறத நீங்க இப்ப மனசுல இருக்கீங்க. அப்ப இதனுடைய மீனிங், இதனுடைய கேரக்டரிஸ்டிக், இதுக்கும் டிஎன்ஏ ஆர்என்ஏ இதுக்கெல்லாம் என்ன தொடர்பு, புரோட்டீன்ஸ் அப்புறம் ஹார்மோன் செல்ஸ் இதுக்கெல்லாம் என்ன தொடர்பு அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ அப்ப எந்த அளவுக்கு ஜீன்ஸ் ரொம்ப வாழ்க்கையில முக்கியம், ஏன்னா அதுதான் பேஸ். அது அத டேமேஜ் பண்ணக்கூடியது நம்முடைய லைஃப் ஸ்டைல் ஹேபிட் பர்ஃபெக்டா இல்லைன்னா என்னென்ன பிரச்சனைகள் நமக்கு வரும், அது ஜீன்ஸ் அஃபெக்ட் பண்ணும். அந்த ஜீன்ஸ் அஃபெக்ட் ஆகிறப்போ நமக்கு என்னென்ன நோய்கள் வரும் அப்படிங்கிறத பார்க்கறதுல, ஸ்மோக்கிங், டுபாக்கோ, எக்ஸசிவ் ட்ரிங்கிங், இப்ப நீங்க படிங்க, இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான ரீசன். சொல்லலாம் இதுல இந்த ஸ்மோக்கிங், டுபாக்கோ, ட்ரிங்கிங், எக்ஸசிவ் ஆல்கஹாலிசம், இதை மூணையும் ஒன்னா வச்சுக்கலாம். இந்த மூணும் யாருகிட்ட ப்ராப்ளம், இந்த ஹேபிட்ஸ் யாருகிட்ட எல்லாம் இருக்கோ, யாருகிட்ட இந்த ஹேபிட்ஸ் இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு தெரியும் செரட்டோனின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன், அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ்டாக இருக்கும். அப்ப இந்த தண்ணி போடுறவன், சிகரெட் குடிக்கிறவனோட மைண்டு, அவனுடைய பாடி எல்லாம் அந்த செரட்டோனினுடைய பற்றாக்குறையால ஒரு சோர்வா, ஒரு சோம்பலா இருப்பான். அந்த சோம்பலை போக்குறதுக்காக அவன் சிகரெட் குடிப்பான், அல்லது இந்த டுபாக்கோ புகையிலைய யூஸ் பண்ணுவான், அல்லது ஆல்கஹாலிக் கான்செப்ட்ல இருப்பான். அப்ப இந்த செரட்டோனின் அப்படிங்கிறது முக்கியமானது. இன்னைக்கு பேப்பர் கூட பாத்தீங்கன்னா, இந்த செரட்டோனினை உருவாக்கக்கூடிய ஒரு தன்மை, நான் அன்றைக்கே உங்களுக்கு சொன்னேன், கட்ஸில் இருக்கு, கட்ஸில் இருக்கு அப்படின்னு. இன்னைக்கு பேப்பரில் 95% ஆஃப் த செரட்டோனின் இஸ் ப்ரொடியூஸ்ட் இன் த கட் அப்படிங்கிறான். அப்போ அந்த அளவுக்கு முக்கியம். அது நேற்று இப்போ இதில் பார்த்தோம், பயோகெமிக்கல், ஐ மீன் பயாலாஜிக்கல் கிளாஸில், கார்டிசால், செரட்டோனின், மெலட்டோனின், இது மூணும் முக்கியம் அப்படின்னு பார்த்தோம். அதே போல் இந்த ஸ்மோக்கிங், டுபாக்கோ, இந்த ட்ரிங்கிங் ஹேபிட்டுக்கு எப்படி செரட்டோனின் ஒரு முக்கியமான ஹார்மோனோ, அதே போல ஆக்சிடோசின்கிற ஹார்மோனும் முக்கியம். யாருக்கெல்லாம் இந்த ஆக்சிடோசின் குறைவா இருக்கோ அவங்கெல்லாம் ஸ்மோக்கர்ஸா மாறிடுவாங்க, ஆல்கஹாலிக்கா மாறிடுவாங்க. இந்த ஆக்சிடோசின் அப்படின்றதப்போ உங்களுக்கு நான் முன்ன சொன்ன கருத்துக்கள்லாம் ஞாபகத்துக்கு வரும்னு நினைக்கிறேன். அதாவது இயற்கையாகவே இந்த ஆக்சிடோசின் ரொம்ப அற்புதமான ஸ்டேட்ல இருக்கும் லேடிஸ், அதனாலதான் அவங்க ஒரு பாசத்தோட இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க.
அதே டயத்துல இந்த ஆக்சிடோசின் ஒரு முக்கியமான வாழ்க்கைக்கே ஒரு முக்கியமானது, இந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு அல்லது கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய அந்த பந்தத்தை மேம்படுத்தக்கூடியது. விவாகரத்துக்கெல்லாம் போறாங்கல்ல, அவங்கள்ட்ட எல்லாம் யார்கிட்டயோ இந்த ஆக்சிடோசின் ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். அதே போல டீச்சர் ஸ்டூடெண்ட், அதே போல காதலன் காதலி, இந்த ஆக்சிடோசின் பிரச்சனைகள் இருந்தா காதலனும் காதலனையும் பிரியறதுக்கான சான்சஸ் இருக்கு. பர்ஃபெக்டா இருக்கிற வரைக்கும் அது ஓடிக்கிட்டு இருக்கும். இந்த ஆக்சிடோசின் ரெண்டு பேருக்கும் ஒரு அற்புதமா இருக்கிறப்போ அவன் என்ன சொல்லுவான், 100 ஆண்டுகள் ஆகுமாமே ஒரு வைரம் உருவாக, 100 ஆண்டுகள் ஆகுமாமே ஒரு வைரம் உருவாக, நீ மட்டும் எப்படி பத்தே மாதத்தில் பிறந்தாய் அப்படிம்பான். ரெண்டு பேருக்கு ஈக்குவலா இருந்தா, வறண்ட நிலங்களும் பூங்காக்கள் ஆகின்றன உன்னுடன் நடக்கும் போது அப்படிம்பான். நீ சிரித்தால் வெண்பொங்கல், பிணுங்கினால் சர்க்கரை பொங்கல் அப்படிம்பான். உன் பாதம் பட்ட இடத்தில் நான் சாதம் போட்டு சாப்பிட வேண்டும்பான். இந்த ஆக்சிடோசின்ல கரெக்டா இருந்தா கொஞ்சம் டிஃபரன்சஸ் இருக்குன்னு வச்சுக்கங்க, நீ முத்தம் கொடுக்காவிட்டாலும் பரவாயில்லை, முறைத்து விட்டாவது போ அப்படிம்பான். டிஃபரன்சஸ் இருக்குன்னு வச்சுக்கங்க, கண்ணக்குழி அழகென்று நம்பாதே, அதுவே உனக்கு சபக்குழியாகவும் இருக்கலாம் அப்படிம்பான். அதனால இந்த ஆக்சிடோசின் வந்து எல்லாருக்கும் பர்ஃபெக்டா இருக்கணும். அதே போல இந்த ஸ்மோக்கிங் டுபாக்கோ ட்ரிங்கிங்ல விச் ஹார்மோன் ஃபார் திஸ் ஹியூமர் ரெசிஸ்டன்ஸ் ஆர் ஆக்சிடோசின், ஆக்சிடோசின், இந்த மூணும் இன்னைக்கு வாட் ஆர் ஆல் த ரிசர்ச் எக்ஸ்பர்ட்ஸ் வாட் தே ஆர் ரிசர்ச்சர்ஸ் வாட் தே ஆர் டெல்லிங் டுடே, சப்போஸ் இஃப் யூ குவிட் this habit for 20 minutes you can get enormous benefits அப்படிங்கறா. அதாவது ஒரு 20 நிமிஷம் நீங்க விட்டுருங்க இந்த பழக்கத்தை, ஒரு 20 minutes விட்டுட்டீங்கனாலே உங்களுடைய ஹார்ட் ரேட், ரெஸ்டிங் ஹார்ட் ரேட், உங்களுடைய பிபி எல்லாம் நார்மலுக்கு வரும்ங்கறா ஒரு 20 minutesலயே அப்படினா பாத்துங்க. நான் நேத்தே உங்களுக்கு சொன்னேன், அதாவது நீங்க சயின்டிபிக் ஃபைண்டிங்ஸ் எல்லாம் பாக்குறப்ப சொல்லுவான் சில பேரு, ஸ்மோக்கிங்கை விட ட்ரிங்கிங் ஆல்கஹாலிசம் பெட்டர்ம்பான், அவன் சில ஹெல்த் பெனிஃபிட்டுக்கு இது நல்லதும்பான். ஆனா உண்மையில சொல்ல போனா இதெல்லாம் வந்து நம்ம ஜீன்ல இதெல்லாம் படிஞ்சு, இப்ப எங்க அப்பா வந்து சிகரெட்டே குடிக்கல தண்ணியே போடல, நான் எப்படியோ தெரியாதனமா கத்துக்கிட்டேன் அப்படின்னா 7 ஜென்மத்துக்கு என்னோட ஜீன்ஸ்ல இந்த பழக்கம் இருக்கும். என் பையன் அவனை நான் பொத்தி பொத்தி புத்தர் மாதிரி வளர்த்திருந்து ஒரு 40 வயசுல எனக்காவது ஒரு நாள் கொஞ்சம் ஒரு சிப் குடிச்சு பார்த்துட்டான்னா அப்புறம் விடவே மாட்டான். அந்த அளவுக்கு மோசமானது இந்த ஸ்மோக்கிங் டுபாக்கோ எக்ஸசிவ் ட்ரிங்கிங் அப்படிங்கறத நீங்க மனசுல வச்சுக்கீங்க. அதே மாதிரி யூவி லைட் எக்ஸ்போஷரும் இருக்கக்கூடாது, அல்ட்ரா வயலட் ரேசஸும் இருக்கக்கூடாது. அதனாலதான் சொன்னேன், 1 மணியிலிருந்து 4 மணி வரைக்கும் அட்லீஸ்ட் இந்த ஒரு 3 ஹவர்ஸ் ஆவது நீங்க வெயில்ல வெயில் படாம இருக்கணும். அதே போல ரேடியேஷன், அதாவது டிவி ரொம்ப நேரம் பார்க்க கூடாது. டிவி ரொம்ப நேரம் பார்த்தீங்கன்னா வாட் த ரிசர்ச்சர்ஸ் தே ஆர் டெல்லிங், த டூ மச் ஆஃப் ரேடியேஷன் வில் அஃபெக்ட் யுவர் ஸ்ட்ரியேட்டம் அண்ட் ப்ரீ ஃப்ரான்டல் கார்டெக்ஸ் இன் த பிரெயின் அப்படிங்கிற. ஸ்ட்ரியேட்டம்ங்கிறது மிட் பிரெயின்ல இருக்கு, அந்த ஸ்ட்ரியேட்டம்ங்கிற பகுதியும் ப்ரீ ஃப்ரான்டல் கார்டெக்ஸ் மூளையினுடைய முன்பகுதியும் பயங்கரமா அஃபெக்ட் ஆகும், ஷ்ரிங்க் ஆயிடுங்கிறான், ஷ்ரிங்க் ஆயிடும் அப்படிங்கிறான். அதே மாதிரி டூ மச் சன்லைட்டும் இருக்கக்கூடாது. நான் சொன்ன டைமிங்ல பார்த்தீங்க
வேணா ஃபாரின்ல எடுத்துக்குவாங்க. இங்க நம்ம 2 மணி 3 மணிக்கெல்லாம் போய் கடற்கரையில நம்ம நிக்க கூட முடியாது முதல்ல. அப்புறம் சர்டன் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட், அது கூட ஜீன்ஸ் கெடுவதற்கு ஒரு சான்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப உலகத்துல 13 கோடி மக்கள் இந்த ராங் ட்ரீட்மெண்டால பாதிக்கப்படுறாங்க. 13 crore people are affected by the wrong medical treatment. அதுல 26 lakh people in the world globally, they are the victims of this wrong medical treatment. செத்து போயிடுறாங்க. அந்த அளவுக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து சிலது நம்மள அதையே கொண்டுடுதுன்னா பாத்துங்க, அப்புறம் ஜீனை மாத்தாமல இருக்கும். அதே போல தமசிக் ஃபுட்டும் எடுத்துக்க கூடாது. தமசிக் ஃபுட்னா உங்களுக்கு எதுன்னு தெரியும். நம்ம சாத்விக் ரஜசிக் தமசிக், பன்னிக்கறி மாட்டுக்கறி, அப்புறம் ஃப்ரைட் ஐட்டம்ஸ், அது இது, ஸ்மோக்கிங், ஆல்கஹால், எல்லாமே அதுல வந்துடும். ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடாது. நம்ம ஸ்ட்ரெஸ்ஸுனுடைய இம்பார்ட்டன்ஸ் நம்ம முன்னமே நம்ம பார்த்துருக்கோம். இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, தமசிக் ஃபுட் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸை கிரியேட் பண்ணும். அதே டயத்தில் ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு, நீங்கள் நல்லவங்களாக தான் இருக்கீங்க, ஆனால் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அஃபெக்ட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் அந்த தமசிக் ஃபுட்டு தான் வேணும்பீங்க. அதை சாப்பிட்டாதான் யூ வில் ஹாவ் சாட்டிஸ்ஃபைட். அப்ப இது எந்த அளவுக்கு கனெக்ஷன் இருக்கு பாருங்க. அதே போல செல் டாக்ஸிசிட்டி, அதாவது நம்ம நான் முன்னமே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நம்ம உடம்புல வந்து 21 விதமான விஷங்கள், டாக்ஸின்ஸ் கேன் கெட் அக்யூமிலேட்டட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்ப இந்த இதுல இதையும் சேர்த்துக்கங்க, பிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி, செடன்டரி, எல்லாத்தையும் சேர்த்துக்கங்க. அப்ப இவ்வளவு ரீசன்ஸ், நான் பிறக்கிறப்போ நல்லவனா இருந்திருப்பேன், ஹை ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் நல்லவனா இருந்திருப்பேன், பட் இந்த ஹேபிட்ஸ் எல்லாம் எனக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ இருந்திருந்தால் என்னோட ஜீன்ஸ் வந்து கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும். அதனால இதெல்லாம் இல்லாம கொஞ்சம் பார்த்துக்கங்க. இதை பத்தி உங்களுக்கு நான் பேசியிருக்கேன், அதாவது இந்த குரோமசோம்ஸ், இதுதான் குரோமசோம்ஸ். அப்புறம் இந்த மாதிரி ஒரு வால் பகுதி இருக்கு, அதுக்கப்புறம் லேடர் பின்னி பின்னி ஏணி மாதிரி இருக்கு பாத்தீங்களா. இந்த வால் பகுதி, அதாவது கயிறு மாதிரி இருக்கு பாருங்க, இது கத்திரிக்கோள் மாதிரி இருக்கு, இது வந்து ஏணி மாதிரி இருக்கு, இது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு கயிறு மாதிரி இருக்கு பாருங்க, இதைத்தான் நம்ம டெலோமியர்ஸ் அப்படிங்கிறோம். இந்த டெலோமியர்ஸ் யாருக்கெல்லாம் நீளமா இருக்கோ அவங்கெல்லாம் ஆரோக்கியமா இருப்பாங்க, தே வில் பி ஹெல்த்தி. இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி சுருங்கிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, குரோமோசோம்ஸுக்கும் அந்த ஏணிக்கும் நடுவில் இருக்கிற பகுதி சின்னதாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ உங்களுக்கு வயசான தோற்றம் கொடுக்கும், செல்ஸ் எல்லாம் நிறையா இறந்து போகும், வியாதிகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதனால நம்ம இந்த டெலோமியரை சுருங்க விடக்கூடாது. அப்படி சுருங்க விடாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை நல்ல வாழ்க்கையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அது ஜீனோட தொடர்புடையது, என்வைரன்மெண்டோட நம்முடைய வாழ்க்கை தொடர்புடையது. நெக்ஸ்ட், சிம்டம்ஸ் என்னவா இருக்கும், புவர் ஹெல்த்தா இருக்கும், பிரீத்திங் ப்ராப்ளம்ஸ் இருக்கும், டிசீசஸ் இருக்கும், ஷார்ட் அண்ட் டெலோமியரா இருக்கும். இப்ப நம்ம மெயினா பார்க்க போறது பிசிக்கல் எக்ஸசைசஸ், இந்த ரெமெடிஸ் பார்க்கறோம். இதை நீங்க நல்லா கொஞ்சம் கவனிச்சுக்குவாங்க. யோகிக் பிராக்டிஸும் செய்யலாம், அல்லது பிசிக்கல் எக்ஸசைஸும் செய்யலாம். பிசிக்கல் எக்ஸசைசஸ் விட யோகிக் எக்ஸசைசஸ் பிராக்டிசஸ் எவ்வளவு ஃபார் சுப்பீரியர் அப்படிங்கறத நம்ம பார்த்துருக்கோம். இப்ப இந்த நீங்க யோகிக் எக்ஸசைசஸும் பிசிக்கல் எக்ஸசைசஸும்
இந்த ரெண்டுமே நீங்க பண்ணணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ரெகுலர் பிராக்டிஷனரா தான் இருக்கீங்க, ஒரு 4-5 மாசம் கேப் வந்துருச்சு, அப்ப என்ன பண்ணுவீங்க, எப்படி ஆரம்பிப்பீங்க? நீங்க 64 தடவை அட்ட ஸ்ட்ரெச்சா சூரிய நமஸ்கார் பண்ணிட்டு இருக்கீங்க, அல்லது 108 தடவை பண்ணிட்டு இருக்கீங்க, பட் ஒரு பெரிய கேப் வந்துருச்சு, அப்ப மறுபடியும் எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னா, ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா 50%ல இருந்து ஆரம்பிங்க. இப்ப நீங்க ரெகுலரா 108 தடவை சூரிய நமஸ்கார் பண்ற ஆளா இருந்தா அதுல பாதி ஆக்குங்கிறான், அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கிறான் முதல் நாள், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கூட்டுங்கிறான். அப்ப இந்த பிசிக்கல் எக்ஸசைஸ்ல அத யோகாலையும் அதுலயும் ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம பார்க்க போறது இந்த மாஸ், மசில் மாஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, அதனுடைய தடிப்பு தன்மை, அதனுடைய வீரியம், அந்த மசில் மாஸ் நம்மள்கிட்ட இருக்கணும், போன் மாஸ் நம்மள்கிட்ட இருக்கணும், அப்பதான் நம்ம ஆரோக்கியமா இருக்க முடியும். அப்ப அதெல்லாம் இல்லைன்னா மசில் மாஸ் இருக்காது, போன் மாஸ் குறைஞ்சிரும், வியாதிகள் நிறைய வரும். இதுக்கெல்லாம் தான் நம்ம என்ன பண்ணணும், இந்த பிசிக்கல் எக்ஸசைசஸும் யோகிக் ப்ராக்டிசஸும் மெயினா பண்ணணும். அடுத்தது குவாலிட்டி ஸ்லீப் இருக்கணும் இல்லையா, அது நம்ம முன்னமே நேத்தே பார்த்தோம் குவாலிட்டி ஸ்லீப் வந்து. அது அதுல இன்னொரு பாயிண்ட் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க ரெகுலரா 8 மணி நேரம் தூங்கணும்னு உங்களுக்கு தெரியும், சப்போஸ் 8 மணி நேரம் தூங்காம 6 மணி நேரத்துக்கும் குறைவாக நீங்க ரெகுலரா தூங்கும் பழக்கம் இருந்ததுன்னா தெர் இஸ் அ சான்ஸ் ஃபார் த ரிஸ்க் ஆஃப் டயபெட்டிக்ஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே போல யோகி பிராக்டிஸ் ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட்ல இப்ப பாக்குறோம். நான் முன்னமே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, இந்த யோகி பிராக்டிஸ நீங்க அந்தந்த வயசுக்கு ஏத்த மாதிரிதான் பண்ணணும். இப்ப நீங்க ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னால பாத்திருப்பீங்க பேப்பர்ல, காஞ்சிபுரத்துல ஒரு 5 வயசு பொண்ணு 12 நிமிஷத்துல 150 ஆசனம் பண்ணிச்சு அந்த குழந்தை. இது பாக்குறது கேக்குறதுக்கு நல்லா இருக்கு, அது எல்லா பேரும் பாராட்டுவாங்க, போட்டோ எடுப்பாங்க, அந்த நியூஸ் பேப்பர்ல கொடுப்பாங்க. ஆனா அந்த ஏஜுக்கு அவ்வளவு பண்ணணுமா, பண்ணா நல்லதா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி நமக்கு வரும். அப்படி இருக்கக்கூடாது. அப்ப என்ன, அந்த பொண்ணு 5 நிமிஷத்துல 150 ஆசனா செய்யுதுன்னா அது எவ்வளவு நாள் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்திருக்கணும்? அப்ப என்ன, நம்ம முன்னமே பார்த்திருக்கோம், 8 வயசுக்குள்ள இருக்கிறவங்க அதிகமா இந்த மாதிரி பிராக்டிசஸ் பண்ணா அல்வியோலஸினுடைய குரோத் குறைஞ்சிரும்னு பார்த்திருக்கோம். ஸோ அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் காமாட்சி, ஷாலினி, அலேக்யா இவங்கெல்லாம் செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஸ்ரீமதி இவங்கெல்லாம் பண்றாங்கன்னா நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க அந்த ஏஜுக்கு நல்லா பண்றாங்க. இப்ப சுமிதா வந்து அவ்வளவும் நல்லா பண்ணுதுன்னு சொன்னா, இப்ப பாருங்க சுமிதாவும் ஜனனியினுடைய குழந்தைங்க இன்னைக்கு நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் ஸ்கூல்ஸுக்கு குவிஸ் ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிருக்கோம். அவங்க வந்து ரெண்டு பேரோட குழந்தைங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணி நல்ல மார்க் வாங்கியிருக்காங்க. உடனே உங்க மைண்ட் வாய்ஸ் என்ன ஓடுதுன்னு நான் சொல்லட்டுமா, ஜனனி சுமிதாவுக்கு இவ்வளவு பெரிய பசங்களா அப்படின்னு நீங்க கேக்குறீங்கிறது எனக்கு தெரியும். அப்ப நீங்க ஜனனிய விடுங்க, சுமிதா வந்து யோகிக் பிராக்டிஸ்ல எக்ஸ்பர்ட். நீங்க சுமிதா ஹஸ்பண்டையும் போட்டோல பாத்தீங்கன்னா யங்ஸ்டரா தான் இருப்பாரு, ஏன்னா அவ்வளவு யோகிக் ஃபேமிலி போட்டிருக்காங்க. அப்ப இப்ப சுமிதா வந்து இந்த இது அட்வான்ஸ்ட் ஆசனாஸ் எல்லாம் செஞ்சா நமக்கு பிரச்சனை இல்லை, நம்ம பாராட்டலாம், அதைத்தான் உண்மையில பாராட்டணும். இப்ப
காமாட்சி அவங்களெல்லாம் பாராட்டுறதை விட சுமிதாவை பாராட்டணும் இந்த ஏஜ்ல அது இவ்வளவு அருமையா பண்ணுதுன்னு. அதே குழந்தைங்களை பாராட்ட முடியுமாங்கிறதுனா ஒரு டவுட்டோட தான் பாராட்டணும். அப்ப அவ யோகிக் பிராக்டிஸ்ல அவ்வளவு கான்செப்ட்ல நீங்க மனசுல வச்சுக்கணும். அந்த நேற்று சொன்னேன்னா பிரணாயமா இது ஐ மீன் பத்மாசனா செய்யுங்க நல்லது, டயப்ரம் நல்லா ஒர்க் ஆகும்னு சொன்னேன். அதே நேரத்துல வேகஸ் நர்வ்னு ஒண்ணு இருக்கு நம்மள்ட்ட, அதெல்லாம் ஆக்டிவா இருக்கணும்னா பத்மாசனா வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதே டயத்துல நேற்று நியூஸ் பேப்பர்ல பாத்தீங்கன்னா, அதாவது நம்ம நமக்கெல்லாம் ஆர்டினரியான பர்சன்ஸுக்கு பிளட்ல வந்து 95 to 100% ஆக்சிஜன் இருக்கும். சாதாரணமா 95 to 100% ஆக்சிஜன் இருக்கணும். 95 இருந்தாலே டாக்டரை கன்சல்ட் பண்ணணும், சம்திங் ப்ராப்ளம்னு அர்த்தம். இந்த கரோனா வைரஸ் பீப்புள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாருக்கும் 70 to 85% ஆக்சிஜன் தான் இருக்கு. அதனாலதான் அவங்களுக்கு கரோனா அட்டாக் ஆயிருக்கு. 70 உள்ள குறைஞ்சதுன்னா கண்டிப்பா அவங்களுக்கு பிரீத்லெஸ்னஸ், மூச்சு திணறல் கண்டிப்பா ஏற்படும். அப்ப இந்த இந்த ஆக்சிஜன் எந்த அளவுக்கு முக்கியம், அதுக்கு பிராணாயமா பிராக்டிசஸ் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு இப்ப தெரியும். இதத்தான் மங்களா நரசிம்மன் அப்படிங்கிற டாக்டர் அமெரிக்கால இந்த கரோனா பேஷண்ட்டுகளுக்கு மகராசனா ரிலாக்சேட்டிவ் ஆசனா கொடுத்து 85% ஆக்சிஜன் இருந்த அந்த கரோனா பேஷண்ட்களை 98%க்கு கொண்டு போன அந்த மகராசனா அவ்வளவு பெஸ்ட்னு அவங்க சொல்லியிருக்காங்க. கூட ரெண்டு மூணு நாளா நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க ஜலநெத்தி பிராக்டிஸ் அவ்வளவு நல்லது கரோனா பேஷண்ட்டுகளுக்கு. அப்ப நாளுக்கு நாள் நம்ம புதுசு புதுசா யோகிக் பிராக்டிஸ் எல்லாம் இந்த கரோனா பீப்புளுக்கு சாதாரண மக்களுக்கு தேவை அப்படிங்கறதெல்லாம் பார்க்கணும். அதே டயத்துல இந்த சாத்விக் டயட்டும் நீங்க கண்டிப்பா எடுத்துக்கணும். சைலன்ஸ் 3 hours நீங்க சைலன்ஸ் கீப் அப் பண்ணணும். அதர் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் ஹேபிட், அதாவது ஆயுர்வேதால பார்த்துருப்பீங்க தினச்சரியா அப்படின்னு சொல்லி, அந்த தினச்சரியா பிராக்டிசஸ ஃபாலோ பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன இந்த பிசிக்கல் எக்ஸசைஸ் யோகிக் பிராக்டிசஸ் பிசிக்கல் எக்ஸசைஸ்ல வாக்கிங்க பாத்துக்கங்க, அப்புறம் இந்த சாத்விக் டயட்டு, ஓகே இதெல்லாம் ரெகுலர் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் பிராக்டிசஸ். இது இல்லாத பிராக்டிஸ் என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் சத்சங், நல்ல புத்தகங்களை படிக்கிறது, அது ஒரு நல்ல பழக்கம். அந்த மாதிரி மற்ற லைஃப் ஸ்டைல் பிராக்டிசஸ் எதுனாலும் அதை நீங்க ஃபாலோ பண்ணணும். அதைத்தான் என்ன சொல்றார் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியினுடைய ஆர்தர் ப்ரூக் அப்படிங்கிறவரு, பிஹேவியரல் சயின்டிஸ்ட். அவர் என்ன சொல்றாரு, நீங்க கரோனாவை பத்தி எல்லாம் ஒண்ணு கவலைப்படாதீங்க, நீங்க ரெகுலர் ப்ரேயர் பண்ணுங்க, டீப் பிரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுங்க. அதுதான் இங்க சொல்ல வரேன், டீப் பிரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணீங்கனாலே உங்களுக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்கும். ஆக்சிஜனை விடுங்க, அது நமக்கு பிராணாவையே கொடுக்குங்கிறது அது வேற விஷயம், மினிமம் ஆக்சிஜனை கொடுக்கும். அதே போல இந்த ப்ரூக்ஸ் என்ன சொல்றாரு, ப்ரேயர் பண்ணுங்க, டீப் ஆசனாஸ் பண்ணுங்க, டீப் மெடிடேஷன், டீப் பிரீத்திங் ப்ராக்டிசஸ் பண்ணுங்க, மெடிடேஷன் பண்ணுங்க, நல்ல புக்ஸ் படிங்க, அதுதான் நம்ம சத்சங்கில் கொண்டு வரும். ஸோ இந்த கான்செப்ட் எல்லாம் நீங்க பண்ணுங்க அப்படின்னு அவர் ஹார்வர்டு யூனிவர்சிட்டியில இருந்து அவர் சொல்றாரு. அப்ப எந்த அளவுக்கு உங்களுடைய ஜீன் மாறுபட்டிருந்தால், சரியான பியூரிபிகேஷன் இல்லாமல் இருந்தால், வளமான உங்களுடைய வாழ்க்கையை செழுமையான உங்களுடைய வாழ்க்கையை பாழ்பட்டு இருக்கக்கூடிய நிலைக்கு தள்ளிவிடுமோ என்று நீங்கள் நினைத்தால் இந்த ரெமெடியல் பிராக்டிசஸை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா அந்த ஜீன்ஸினுடைய பியூரிபிகேஷனை நீங்க தக்க வைத்து கொள்ள முடியும், அல்லது கெட்டதை நல்லதாக்க முடியும் அப்படிங்கறத பாக்கணும்.
இப்ப நான் சொன்னதுக்கெல்லாம் இந்த ரிசர்ச் ஃபைண்டிங்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில என்ன கண்டுபிடிச்சிருக்கான், மெடிக்கேஷன் கேன் ஸ்விட்ச் ஆன் அண்ட் ஆஃப் த ஜீன், தேவையாக இருந்தால் அதை ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும், தேவையில்லாத ஜீன்ஸை அதை டார்மெண்ட் பொசிஷனுக்கு கொண்டு வர முடியும், எதனால மெடிக்கேஷனால அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி நான் முன்ன சொன்ன பாருங்க ஏஎம்பிகே, அந்த ஏஎம்பிகே ஜீனை பர்ஃபெக்டா வச்சுக்கிட்டா நமக்கு எந்த ஒரு வியாதியும் வராது, இளமையாக இருப்போம், வயதான தோற்றத்தை தராது அப்படின்னு யூனிவர்சிட்டி ஆஃப் கலிபோர்னியால கண்டுபிடிச்சிருக்கான். அதே மாதிரி சோப்ரா சென்டர் ஃபார் வெல்பீயிங்ஸ்ல என்ன சொல்றான், எ வீக் ஆஃப் மெடிடேஷன் அண்ட் யோகி பிராக்டிசஸ் லெட் டு அன் இன்க்ரீஸ் இன் எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஜீன் தட் சப்போர்ட் ரெஜுவனேஷன் ஆஃப் த பாடி, எ ரிடக்ஷன் வித் த ஸ்ட்ரெஸ் ரெஸ்பான்ஸ் அண்ட் அ லார்ஜ் இன்க்ரீஸ் இன் டெலோமியர் லெவல், இதையெல்லாம் மேம்படுத்தக்கூடிய தன்மை. அப்ப தெரிஞ்சோ தெரியாமலோ நம்முடைய ஜீன்ஸ் பாழ்பட்டு போய்விட்டது என்று நாம் உணர்ந்தால் அதை சரிப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை யோகி பிராக்டிசஸுக்கு உண்டு அப்படிங்கிறத ரிசர்ச்சர்ஸே கண்டுபிடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் டைம் இருக்காமா விஜய்? விஜய் சார் இன்னும் அந்த 10 மினிட்ஸ் அனௌன்ஸ் வரல சார், கண்டினியூ பண்ணுங்க சார். ஆ ஓகே ஓகே. அப்ப இந்த இப்ப என்னென்ன பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம், அதுல யோகி பிராக்டிஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ரோல் இருக்குன்னு பார்த்தோம். அதே போல சாத்விக் டயட், இப்ப இந்த ஜீன்ஸ பர்ஃபெக்டாக வைத்துக்கொள்ள, ஜீன்ஸ்னுடைய எக்ஸ்பிரஷனை பியூராக வைத்துக்கொள்ள, ஜீன்ஸ பண்ணுவதற்கு இந்த சூப்பர் ஃபுட்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதெல்லாம் சாத்விக் டயட்ல வரக்கூடியது. டீ, மெயினா கிரீன் டீ ரொம்ப முக்கியம். வெஜிடபிள்ஸ் கியூரிஃபரஸ் அப்படிங்கிறத நம்ம முன்னமே பார்த்தோம், கேபேஜ், காலிஃபிளவர், ஸ்பினாச், ப்ரக்கோலி, இருக்கிற வெஜிடபிள்ஸ்லயே நம்பர் ஒன் எது தெரியுமா, ப்ரக்கோலி தான். அதே போல ரேடிஷ், சில பேர் ஒத்துக்குவாங்க சில பேர் ஒத்துக்க மாட்டாங்க, ரேடிஷ் நல்லது இல்லைம்பாங்க, ஆனால் அதுக்கு நல்லது தான். அப்புறம் டார்க் லீஃபி கிரீன்ஸ், டொமேட்டோ, டொமேட்டோ வந்து அது நிர்ணயிக்கவே முடியாது. இப்போ நேற்று டிவியில் பார்த்தீங்கன்னா இந்த டொமேட்டோ தக்காளியை பொறுத்த வரைக்கும் விலை குறைச்சலாக இருந்தால் குமிச்சு வச்சுருப்பான், அப்படியே மழை போல் குமிச்சு வச்சுருப்பான், விலை குறைச்சலாக இருந்தால், அதாவது கிலோ 5 ரூபாய்க்கு 3 ரூபாய்க்கெல்லாம் விற்றா, இதே நேற்று பார்த்தீங்கன்னா 70 ரூபா கிலோ. அப்போ என்ன பண்ணுறான், இந்த ஆப்பிள் அடுக்கி வைக்கிற மாதிரி அடுக்கி வச்சுருக்கான். ஆப்பிள் எப்படி இருக்குமோ, ஆப்பிளை வந்து எங்கேயுமே கொட்டி வச்சிருக்க மாட்டான், பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பழமுதிர் சோலை அதுல எல்லாம் அப்படி அந்த மர இதோட ஒட்டி ஒட்டி வச்சிருப்பான், அந்த மாதிரி நேர்த்து வச்சிருக்கான். அது டொமேட்டோ அவ்வளோ நல்லது. அதே மாதிரி பெரிஸ் உங்களுக்கு தெரியும், அவகடோஸ் நல்லது, ஜிஞ்சர் ரொம்ப நல்லது, நட்ஸ் அண்ட் சீட்ஸ், நட்ஸ் அண்ட் சீட்ஸில் நம்பர் ஒன் வால்நட்ஸ் தான். அதே போல ஃப்ரூட்ஸில் அதிக ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறது, இப்போ நான் சொல்றதெல்லாம் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்கிறது, இந்த டீ, நட்ஸ் அண்ட் சீட்ஸ், ஃப்ரூட்ஸ், ஃப்ரூட்ஸில் நம்பர் ஒன்னு கவ்வா தான் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி கர்டு, கர்டு வந்து சாப்பிடலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு கான்ட்ரவர்சி வரும், நைட்டில் சாப்பிடக்கூடாது, அது யாருனாலும் சாப்பிடக்கூடாது, ஆனால் கர்டு வந்து வயசானவங்களுக்கு கண்டிப்பாக வேணும், ஏன்னா அதுல நல்ல பாக்டீரியா இருக்கு. அதனால நீங்க காலையில இப்ப சில பேர்லாம் பாத்தீங்கன்னா இட்லி சாப்பிடுவாங்க, இட்லிக்கு தயிர் தொட்டு சாப்பிடுவாங்க காலையில பிரேக்ஃபாஸ்ட், அது நல்லது. அது அல்லது மத்தியானம், நைட் வேணா அவாய்ட் பண்ணிடுங்க கர்டு. இந்த ரெண்டுலையும் கர்டு கண்டிப்பா நம்ம சேர்த்துக்கணும். அதே மாதிரி பீன்ஸு, ஸ்வீட் பொட்டேட்டோஸ், கோகனட், உங்களுக்கு முன்னமே சொல்லியிருக்கேன், ஹோல்சம் ஃபுட்டு, ஒரு ஆல்ரவுண்டர் ஃபுட்டுலயே ஒரு ஆல்ரவுண்டர், எல்லா நல்லதும் உண்டு. அதில்
அதே மாதிரி டர்மரிக். இதுல இப்ப உங்களோட மைண்ட் வாய்ஸ்ல ஒரு ரெண்டு ஐட்டம் மிஸ் ஆகுது, யோசிச்சு பாருங்க என்ன மிஸ் ஆகுது. ஒண்ணு ஆனியன், இன்னொன்னு கார்லிக், ரைட்டா? ஆனியனும் டைம் ஆகுதாமா? இல்லைங்க சார், இல்லைங்க சார், 5 மினிட்ஸ் இருக்குது. ஓகே ஓகே, இரு வர. ஆனியனும் கார்லிக்கும் நல்லதுதான், மெடிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல நல்லதுதான். ஆனா அதை நமக்கு தெரியாம அதிகம் எடுத்துக்கிட்டோம்னா அது அசிடிட்டிய ப்ரொமோட் பண்ணும். அதே மாதிரிதான் என்வி ஐட்டத்துல ஃபிஷ் நல்லதுதான் இல்லைன்னு யாரும் சொல்ல மாட்டான். ஆனா அதுல என்ன ஒரு டிராபேக் இருக்குன்னா, ட்ரைமெத்திலமைன் அப்படிங்கிற ஒரு ஆசிட் இருக்கு. அது என்ன பண்ணும்னா, நம்ம நிறைய ஃபிஷ் சாப்பிட்டா நம்ம உடம்புல இருந்து ஒரு பேடு ஸ்மெல் வரும். அப்ப இந்த மாதிரி அதுல இது இந்த கார்லிக் ஆனியனை நம்ம தமசுக்குல வச்சிருப்போம். இத நான் மட்டும் சொல்லல, அல்லது சிவானந்தர் மட்டும் சொல்லல, நபிகள் நாயகமே சொல்றாரு. நபிகள் நாயகமே இந்த ஃபுட் ஐட்டத்துல இந்த ரெண்டை நீங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க அப்படிங்கிறாரு. எந்த ரெண்டு? ஆனியனும் கார்லிக்கும் அவாய்ட் பண்ணுங்கன்னு நபிகளே சொல்றாரு. அப்ப அது வந்து அவ்வளவு மருந்துக்கு நம்ம எடுத்துக்கலாம், அதே ஒரு முக்கியமான கான்செப்டுக்கு எடுத்துக்கூடாது அப்படிங்கிறத பார்ப்போம். அப்ப இந்த எனக்கு தெரிஞ்ச வரைக்குமா நல்ல நல்ல விஷயங்களை உலகத்துக்கு சொன்னவங்க ஒரு சில பேர் தான், அதுல நபிகள் நாயகமும் ஒருத்தர். அதே மாதிரி வேதாத்திரியும் அப்படி எல்லா இப்ப எப்படி இருக்கணும், அவங்க எப்படி இருக்கணும், படுத்தா எப்படி இருக்கணும், குளிக்கிறப்ப எப்படி இருக்கணும், படிக்கிறப்ப எப்படி. ஸோ இந்த மாதிரி ஒன்னொன்னையும் பார்த்து 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 நமக்கு சொல்லிட்டுருவாங்க. அவங்க தான் சொல்ற, அதனாலதான் நபிகள் சொல்றாரு அது அதிகம் எடுத்துக்க வேண்டாம். யாருக்கு கேள்வி கேட்கறாங்க, ஜெனட்டிக் கேரி ஓவர் ஜீன் ஃபார் சில்ட்ரன் ஈஸ் ஃப்ரம், சொல்லுமா அது காமிமா? அந்த க்வெஸ்சன் யாரோ கேட்டிருக்காங்க. அதான் சார், எது அந்த க்வெஸ்சன் தான் சார். இல்ல, ஜெனட்டிக் கேரி ஓவர் ஜீன் ஃப்ரம், இல்ல என்ன படிக்க விடாத, அது நீங்க உங்களது ஓபன் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. சோ அந்த மாதிரி இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் நீங்க இந்த சூப்பர் ஃபுட்ஸ் எல்லாம் மனசுல வச்சுங்க. நைஸ். ஓகே சார். அவங்க அப்பா கிட்ட இருந்து வருமா, அம்மா கிட்ட இருந்து வருமான்னு கேக்குறாங்க சார். ரெண்டு பேர்கிட்ட இருந்து வருமா? ரெண்டு பேருக்கும் ஈக்குவல் ரெஸ்பான்ஸ் இருக்கு. நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல அதை பத்தி சொல்றேன். நெக்ஸ்ட், சாத்விக் டயட்டினுடைய பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படிங்கறத இந்த இதை நான் முன்னமே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், என்பி ஐட்டத்துல இருக்கிற பலன்கள் எல்லாம் இந்த சாத்விக் டயட்லயே இருக்கு அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். இது நீங்க உங்களுக்கு நான் அனுப்புவோம் இல்லையா, அப்ப நீங்க ரெஸ்ட் டயத்துல இத படிச்சு பாருங்க. ப்ரோட்டீன்ஸ் வந்து அந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறப்ப, அதுவும் எதுல இருக்கு, நம்மளுடைய நேச்சுரல் சாத்விக் டயட்லயே இருக்கு. என்வியில முக்கியமா ப்ரோட்டீன் தான், அதுக்காக தான் நிறைய பேர் சாப்பிட்றாங்க. ஏன்னா உழைக்கிற மக்கள் தான் அதிகமா என்வி சாப்பிட்றாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நபிகளோ ஜீசஸோ புத்தரோ அவங்கெல்லாம் வெஜிடேரியன்ஸ். அவங்கெல்லாம் பெரிய பெரிய அறிஞர்கள்லாம், சயின்டிஸ்ட் எல்லாம் வெஜிடேரியன்ஸ். அந்த மாதிரி உடல் உழைப்பு இருக்கிறவங்களுக்கு ப்ரோட்டீன்ஸ் அதிகம் தேவைப்படும், அதுக்காக அவங்க என்வி ஐட்டம் போறாங்க. ஆனா அந்த ப்ரோட்டீன்ஸ் நம்ம இயற்கையாகவே நம்மளுடைய ரெகுலர் ஃபுட் ஐட்டத்திலே இருக்குங்கிறத பாக்குறோம். அப்ப நேத்து நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி, அந்த பயாலஜிக்கல் கிளாக்குக்கு உண்டான அவ்வளவு ஆல்ரவுண்டு ப்ராக்டிசஸும் இதுக்கும் வேணும். இதையும் நீங்க ரெகுலரா பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான ஜெனட்டிக் ஃபால்ட்டும் ஜீன்ஸினுடைய ப்ராப்ளம்ஸும் வராது. இந்த மாதிரி ரெகுலர் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, அது இல்லாம வேற பர்டிகுலர் ஜெனட்டிக் டிசீஸ் ஏதாவது அஃபெக்ட் ஆயிருந்தா அது சம்பந்தமா நம்ம அதுக்கு தேவையான மாடிஃபிகேஷன்ஸை கொடுத்து சில யோகி ப்ராக்டிசஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்க மனசுல வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்,
இதெல்லாம் நம்ம முன்னமே பார்த்துருக்கோம், கொஞ்சம் ஃபாஸ்டாக போமா. இதெல்லாம் ரெகுலர் ப்ராக்டிசஸ், இதை நீங்கள் பர்ஃபெக்டாக செஞ்சுட்டு இருந்தீங்கனாலே எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது. இப்போ அதனால தான் என்ன சொல்கிறோம், ஜெனட்டிக்ஸ் லோட்ஸ் த கன்ஸ் பட் லைஃப் ஸ்டைல் புல்ஸ் த ட்ரிகர் அப்படின்னு நம்ம அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இப்போ ஜெனட்டிக்ஸ் வந்து ஒரு கன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கன்னில் வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைலை வச்சு தான் அந்த கன்னை ஆப்ரேட் பண்ணலாம். நீங்கள் அப்படி அந்த கன்னை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு இந்த ஆள்காட்டி வரல அழுத்தணும் கன்னில், அப்போ தான் அது புல்லட் வெளியே போகும். அப்போ நம்ம லைஃப் ஸ்டைலில் நம்ம பர்ஃபெக்டாக வச்சுக்கிட்டோம்னாலே அது ஆள்காட்டி வரல் மாதிரி அது கரெக்டாக ட்ரிகர் பண்ணும். அப்போ நம்மளுடைய லைஃப்பு பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அம்மா ஒரு அனதர் ஒரு 5 மினிட் ஓகே சார், மறுபடியும் போயிட்டு மறுபடியும் வாங்க. ஓகே சார், ஓகே சார்.